அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது, இறங்குமுகமாக முடிவடைஞ்சிருந்தது. நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 1592 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 1363 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸில் டெக் மகேந்திராவோட Q2 ரிசல்ட் வந்து வெளியாயிருந்தது. அதோடய ப்ராஃபிட் வந்து 18.5% வரைக்கும் அதிகமாகி 898 கோடியிலிருந்து 1064 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. ரெவன்யூ வந்து 4.3% அதிகமாகி 8276 கோடியிலிருந்து 8630 கோடியாக வந்து அதிகமாக இருந்தது. டாடா குளோபல் பெவரேஜஸ் அதோட Q2 கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 18% அதிகமாகி 143 கோடியிலிருந்து 169 கோடியாக அதிகமாக இருந்தது. அதோட ரெவன்யூ இயர் ஆன் இயரில் 4.1% அதிகமாகி 1692 கோடியிலிருந்து 1760 கோடியாக அதிகமாக இருந்தது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட Q2 ப்ராஃபிட் வந்து 8.6% வரைக்கும் கீழே இறங்கி 252 கோடியிலிருந்து 231 கோடியாக வந்து அது கீழே குறைஞ்சிருந்தது. அதோட ரெவன்யூ 14.9% அதிகமாகி 1529 கோடியிலிருந்து 1757 கோடியாக வந்து அதிகமாக இருந்தது. கமின்ஸ் இந்தியா Q2 ப்ராஃபிட் வந்து 38% வந்து அதிகமாகி 152 கோடியிலிருந்து 211 கோடியாக வந்து அதிகமாக இருந்தது. அதோடய ரெவன்யூ வந்து 28% வந்து அதிகமாகி 1153லேருந்து 1486 வந்து அது அதிகமாக இருந்தது. எம்கே குளோபல் அதோட Q2 ரிசல்ட் வந்து 6 கோடியிலேருந்து 4 கோடியாக வந்து குறைஞ்சிருந்தது. அதோடய ரெவன்யூ வந்து இயர் அன் இயரில் 36 கோடியிலேருந்து 38 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் அதோட Q2 ரிசல்ட்டில் அது 14 கோடியிலிருந்து 27 கோடி வந்து அது லாஸாக வந்து இருந்தது. அதோட ரெவன்யூ இயர் ஆன் இயரில் வந்து 136 கோடியிலிருந்து 92 கோடியாக வந்து கீழே இறங்கியிருந்தது. ஷோமேன் லாஜிஸ்டிக்ஸோட ப்ராஃபிட் வந்து 1.21 கோடி வெர்சஸ் லாஸ் அட் 3.6 கோடியாக வந்து இருந்தது. அதோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயரில் அதிகமாகி 44 கோடியிலிருந்து 57 கோடியாக வந்து அதிகமாக இருந்தது. டி பவர் சிஸ்டம்ஸ் அதோட Q2 லாஸ் வந்து 0.55 கோடி பிஸ்னஸ் ப்ராஃபிட் அட் 5.12 கோடி வந்து அது இருந்தது. அது ரெவன்யூ இயர் ஆன் இயரில் 126 கோடியிலிருந்து 97 கோடியாக வந்து அது குறைஞ்சிருந்தது. IDFC அதோட Q2 ரிசல்ட்டில் அதோட ப்ராஃபிட் வந்து 15% வரைக்கும் கீழே இறங்கி 146 கோடியிலிருந்து அது 124 கோடியாக வந்து அது குறைஞ்சிருந்தது. அதோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயரில் 10% வரைக்கும் கீழே குறைஞ்சிருந்தது. அது 151 கோடியிலிருந்து 136 கோடியாக வந்து கீழே குறைஞ்சிருந்தது. டொரண்ட் பவர் அதோட Q2 கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 28% வரைக்கும் அதிகமாகி 321 கோடியிலிருந்து 413 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. அதோட ரெவன்யூ இயர் ஆன் இயரில் 18% வரைக்கும் அதிகமாகி 2909 3444 வந்து அதிகமாக இருந்தது. நேற்று நிஃப்டியில் என்னென்ன நடந்தது அப்படின்னா, நிஃப்டி வந்து 10239 ஓப்பன் ஆச்சு. அதோட க்ளோஸ் வந்து 10198 வந்து இருந்தது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10285லும் அதோடய லோ வந்து 10175 இருந்தது. மார்க்கெட் நேற்று ஒரு நாளில் மட்டும் 41 பாயிண்ட்ஸ் வந்து மேலும் கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸாக 10250லேருந்து 52 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த ரேஞ்சில் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10157லேருந்து 10112 வரைக்கும் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 10260லேருந்து 10326 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸில் 24626 24440 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் வந்து அது 25052 25302 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10700 சாக்ரிஃபைஸில் 20 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸாக இருந்தது. அந்த 10700 நவம்பர் மந்தோட ரேஷன்ஸ் லெவலாக வந்து கருதப்படுது. 10500 10800 19 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து இருந்தது.
நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 42 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து 10,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு. அது வந்து 10,000 அந்த 10,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் லெவலாக வந்து கருதப்படுது. நவம்பர் மந்த் சீரீஸில் 10,200, 9,800 இந்த ரெண்டுமே வந்து அடுத்து 31 லட்சமும் 22 லட்சமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருந்தது. லாங் பில்டப்பில் நேற்று ப்ரைஸும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அவர் அறிவுரை சொல்லும். இந்த ஷேர்ஸ் எல்லாம் போகுதா என்எஸ்சியில் நீ பேப்பர் டெட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 3% மேலே இருந்ததில் எஸ் பேங்க்கு, பாரதி இன்ஃபர்டில் கிரேசம் இருந்தது. 2% வந்து டெக் மகேந்திரா, என்டிபிசி இருந்தது. 1% வந்து இந்துஸ்தான் யூனிலீவர், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், யூபிஎல் வந்து இருந்தது. லாங் அன்வைண்டிங்கில் வந்து ப்ரைஸும் குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸை பார்த்துட்ருக்கீங்க. லாங் அன்வைண்டிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அதோடய ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அதில் அறிகுறி சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பேப்பர் டெட் பண்ணி என்எஸ்சியில். அதில் பர்சன்டேஜ் சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 9% வந்து கீழே இறங்கினதில் வந்து கோல் இண்டியா வந்து இருந்தது. 3% பாரத் பெட்ரோலியமும் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து இருந்தது. 2% பஜாஜ் ஃபின் சர்வீசஸும் எம்என்டமும் இருந்தது. 1% இண்டல்கோவும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் இங்கே புதுசாக செல் பண்ணி ஒரு புது கண்டை கவர்மெண்ட் வைக்கிறதுனால ப்ரைஸ் குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ஷார்ட் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அதை ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அறிகுறி சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 9% அதிகமானதில் இண்டஸ்இன்ட் பேங்க் இருந்தது. 6% ஈச்சர் மோட்டாரும், 4% கோடக் மஹேந்திரா பேங்க்கும், 2% ஐசிஐசி பேங்க்கும், ஐடிசியும் இருந்தது. அப்புறம் எச்டிஎஃப்சி பேங்க்கும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே வந்து 2% இருந்தது. டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, அப்புறம் எச்டிஎஃப்சி லிமிடெட், பவர் கிரேடு இதெல்லாமே வந்து 2-1% இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் ப்ரைஸ் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஷார்ட் கவரிங்கில் இருந்தால் அந்த ஷேர் எல்லாமே ஷார்ட் டேர்மில் மேலே போகும் அப்படின்னு அவர் அறிகுறி சொல்லும். அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் 2% கீழே குறைஞ்சதில் ஜி என்டர்டைன்மெண்ட்டு, டாடா மோட்டார்ஸு, அல்ட்ராடெக் சிமெண்ட், கெயில் இருந்தது. 1% வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், ஹீரோ மோட்டர் காப்பு, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இருந்தது. வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸில் மெக்சிகோவும் சிலியும் வந்து ரெண்டும் வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது, மற்றெல்லாம் ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸில் இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டு இண்டெக்ஸும் வந்து ப்ளஸ்லேயும், மற்ற 3 இண்டெக்ஸும் வந்து மைனஸ்லேயும் முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஜப்பான், ஹாங்காங், சைனா இதில் வந்து ஜப்பானும் சைனாவும் வந்து ப்ளஸ்லேயும், மற்ற எல்லா இண்டெக்ஸும் மைனஸில் முடிஞ்சிருந்தது. ரொம்ப முக்கியமாக சிங்கப்பூர் நிஃப்டி நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 10,219 இருந்தது, அது 9 மைனஸில் போயிட்டு வந்தது. சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி 64 வந்து ப்ளஸில் இருந்தது. 64 அது கீழே இறங்கிட்டே வந்து இப்போ அது 9 வந்து மைனஸில் இருந்தது நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது. ஸோ நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட்டை வந்து இதே ரேஞ்சுக்கு வருதா, நேற்று மாதிரி இன்றைக்கி ரேஞ்ச் மவுண்ட்டில் இருக்குது அல்லது மாற்றத்தை கொடுத்தா நம்ம பார்க்கலாம். ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிங்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த 3 ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். புரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.